கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள், அத்தியாயம் 5, தலைப்பு அப்போஸ்தலராகிய பிலிப்பு மற்றும் நாத்தான்ஏல், பக்கம் 27. இயேசு நாத்தான்ஏலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். யோவான் 1:17. பிலிப் என்பவர் தன் தோழர் அந்திரேயாவைப் போல பெத்சாயிதா பட்டணத்தான் ஆவார். அவர்கள் இருவரும் வரவிருக்கும் இரட்சகரை குறித்து இஸ்ரவேலுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த யோவான் ஸ்நானனின் சீஷர்கள் ஆவர். அந்திரேயாவைப் போல பிலிப்பும் தன் மனதளவில் இயேசுவை தன் தலையாக ஏற்றுக்கொள்ள தயாராய் இருந்தார். அந்திரேயாவும் அவர் சகோதரன் சீமோன் பேதுருவும் இயேசுவை கண்டடைய அவரை நாடி இவர்கள் சென்றனர். ஆனால் பிலிப்புவின் காரியத்திலோ இயேசுதாமே அவரை கண்டுபிடித்தார். இயேசுதான் நீண்ட காலமாக எதிர்பார்த்த மேசியா என்பதை பிலிப்பு உடனே அறிந்து கொண்டார். மேலும் இயேசுவின் சீஷனாக இருப்பதென்பது ஒரு பாக்கியமான சாக்கியம் என்பதை அவர் உணர்ந்தார். யோவான் 1:43-44. உற்சாகத்தில் நிறைந்தவராய் பிலிப்பு தன்னுடைய நண்பரான நாத்தான்ஏலை தேடி சென்றார். நாத்தான்ஏல் சில சமயங்களில் பர்தலமேயு என்றும் அழைக்கப்பட்டார். தேவனுக்கு ஊழியம் செய்ய விரும்புவதில் பிலிப்பும் நாத்தான்ஏலும் ஒரே சிந்தையும் ஒரே மனமும் உடையவர்களாய் இருந்தனர். உண்மையில் பிலிப்பு நாத்தான்ஏலிடத்தில் வருவதற்கு முன்பாகவே நாத்தான்ஏல் அத்திமரத்தின் கிளைகளின் மறைவிலே தெய்வீக ஞானம் மற்றும் தேவ வழிநடத்துதலை நாடி ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். நாத்தான்ஏலும் யோவான் ஸ்நானனின் சீஷர் ஆவார். மேலும் நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்று தான் கூறுவதை கேட்கும் பொழுது மாபெரும் விசுவாசம் கொண்ட தன் தோழன் நிச்சயமாக களி கூறுவான் என்று பிலிப்பு அறிந்திருந்தார். ஆனால் நாத்தான்ஏல் அதிக விவேகமுள்ளவரும் அதிக ஜாக்கிரதையுமானவர் என்பதால் உண்மை எது என்று ஆராயாமல் பிலிப்பு அதிவிரைவாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்று எண்ணினார். அதனால் நாத்தான்ஏல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றார். வேத வாக்கியங்களை அறிந்தவராய் நாத்தான்ஏல் தமக்கு தெரிந்து இதுவரையிலும் எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் நாசரேத்து நகரத்தை பற்றி எந்த குறிப்பும் தரவில்லையே. மேலும் அந்நகரமும் பெரிய மதிப்பு உடையதாய் இல்லையே. பின்பு எவ்வாறு யாதொரு பரிசுத்தமானதும் நன்மையும் அங்கிருந்து வரும் என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டு கொண்டார். ஆனால் பிலிப்பு நீரே வந்து பாரும் என்று வலியுறுத்தினார். நாத்தான்ஏல் பெற்றிருந்த கேள்வி கேட்கும் மனப்பான்மையானது அவருக்கு நலமான ஒன்றாய் இருந்தது. ஏனெனில் ஒரு ஏமாற்றுக்காரர் அவரை எளிதில் தவறாக வழிநடத்த முடியாது என்பதை இது காட்டுகிறது. இயேசு நாத்தான்ஏலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவர் அதிக குறை காண்கிற மனதை உடையவர் அல்ல என்பதை அறிந்தவராய் அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். சொல்வதற்கு என்னே ஓர் அற்புதமான விஷயம். ஆனால் இன்னும் இவர்தான் மேசியா என்று நாத்தான்ஏலால் உறுதியாக நம்ப முடியவில்லை. நாம் முன்பு சந்தித்தது கூட இல்லை. பிறகு எவ்வாறு என் ஆழ்ந்த குணத்தை நீர் அறிவீர், நீங்கள் என்னை கவர்வதற்காக முகஸ்துதி செய்கிறீர்கள் என்று அவர் சிந்தித்திருக்க கூடும். இயேசு கனிவும் அன்பும் உள்ளவராய் பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். தேவனுடைய ஆவியும் வல்லமையும் கொண்ட ஒருவரால் தான் இதை அறிய முடியும். நான் ரகசியமாய் அத்திமரத்தின் கிளைகளின் மறைவில் அல்லவா ஜெபித்துக் கொண்டிருந்தேன் என்று நாத்தான்ஏலின் இருதயம் சிலிர்ப்பு அடைந்தது. பின்பு நாத்தான்ஏல் சத்தமாய், ரபி, எஜமானனே, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான்.
இயேசுதான் ராஜா என்று தன் விசுவாசத்தை அறிக்கையிட்ட உடனே நாத்தானியேலும் விசுவாச கண்களால் பார்க்கிற யாவரும் இதைவிட பெரிய அற்புதங்களை காண்பார்கள் என்று இயேசு அவனிடத்தில் கூறினார். யோவான் 1:45-51. அப்படிப்பட்ட அற்புதங்களில் ஒன்றான சிறிதளவு அப்பங்களும் மீன்களும் வைத்து திரளான ஜனங்களுக்கு போஷித்த நிகழ்ச்சிக்கு சாட்சியாய் பிலிப்பும் நாத்தானியேலும் இருந்தனர். அந்நிகழ்வின் போது பிலிப்புவிடம், கர்த்தராகிய இயேசு, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இயேசு பிலிப்புவின் வணிக மனப்போக்கை அறிந்தவராயிருந்தார். மேலும் பிலிப்புவின் தேவைகளுக்கு இவ்வுலக வருவாயை மாத்திரம் சார்ந்திராமல் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதை அவருக்கு உணர்த்திட இயேசு மனதாயிருந்தார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்திற்கான ஒரு வருட கூலிக்கான அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றார். அப்போஸ்தலனாகிய அந்திரேயா சிறிதளவு அப்பங்களும் மீன்களும் வைத்துள்ள கூடையை சுட்டி காண்பித்தார். ஆனாலும் உடனே அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்பதையும் கூறினார். இருவரும், ஆண்டவரே, கானாவூர் கல்யாணத்தில் தாங்கள் செய்த அற்புதத்தை போல இங்கேயும் தங்களால் செய்ய இயலும் என கூறியிருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அவ்வாறு கூறவில்லை. ஆகவே நம்முடைய தேவைகள் அனைத்தும் மகிமையில் இருக்கும் தம்முடைய பிதாவின் ஐஸ்வர்யத்திலிருந்து தேவனுடைய குமாரன் மூலமாய் அளிக்கப்படும் என்பதை காட்ட ஒரு சிறந்த வாய்ப்பாக இயேசு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். பிலிப்பியர் 4:19, யோவான் 6:5-12, ரீப்ரிண்ட் நம்பர் 35:03. இயேசு தமக்கு நேரிடப் போகும் மரணத்தை குறித்தும் தாம் அடைய போகும் மகிமையின் பலனை குறித்தும் சீஷர்களிடத்தில் அறிவித்துக் கொண்டிருக்கும் போது பிலிப்புவும் இருந்துள்ளார் என்று யோவான் 12:20-23 குறிப்பிடப்பட்டுள்ளது. வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டதை தவிர அப்போஸ்தலராகிய பிலிப்பு மற்றும் நாத்தானியேலின் வாழ்வினை பற்றி நாம் உறுதியாய் வேறெதும் அறியவில்லை. அவர்கள் செயல்களின் இறுதி குறிப்பு சம்பந்தமாக இயேசுவின் உயிர்த்தெழுதலும் பெந்தகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியினை பெற்றதும் கொடுக்கப்பட்டுள்ளன. பிலிப்பு ஆசியா மைனருக்கு பிரசங்கிக்க சென்றார் என்றும், அங்கு ஒரு புறச்சமய மதத்திற்கு எதிராக பிரசங்கிப்பதாக கூறி அங்கே கொல்லப்பட்டார் என வேதாகம வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். நாத்தானியேலும் கூட ஆசியா மைனரிலும் இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவின் வடமேற்கு பகுதிகளிலும் பிரசங்கித்ததாக கூறப்படுகிறது. அர்மீனியாவின் சத்தியத்தை பிரசங்கிப்பதன் காரணமாக அவர் இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. பின்னாட்களில் அங்கு விக்கிரக ஆராதனை மிதமின்றி சென்றிருக்கிறது. இவ்விரு அப்போஸ்தலர்களை பற்றி வேத வாக்கியங்களில் அதிகம் எழுதப்படவில்லை என்றாலும் சத்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் தங்களின் தலையாய பணியில் உண்மையுள்ளவர்களாய் இருந்துள்ளனர். ஆட்டுக்குட்டியானவரின் அப்போஸ்தலர்களாக அவர்களது ஜீவியம் திருச்சபைக்கு ஸ்திரமான அஸ்திபாரமாக இருந்துள்ளது. குறிப்பு: வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட மற்றொரு பிலிப்பு இருக்கிறார். அவரும் இயேசுவின் உண்மையான சீஷர் ஆவார். எத்தியோப்பியா மற்றும் சமாரியா முழுவதும் பிரசங்கம் செய்த சுவிசேஷகர் மற்றும் உதவிக்காரரான பிலிப்புவை பற்றி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6:21 பேசப்பட்டுள்ளது. சுவிசேஷகரான பிலிப்பு என்பவர் ஓர் அப்போஸ்தலராக இல்லாவிட்டாலும் அப்போஸ்தலராகிய பிலிப்புவை போல இவரும் கர்த்தருக்கும் சத்தியத்திற்கும் சகோதரர்களுக்கும் ஊழியம் செய்வதில் நல்ல முன்மாதிரியாகவே இருந்துள்ளார். ஆமேன்.